ரதி அல்லாஹர்கள் 5000 ஹதீஸில் மனப்பாடம் செய்தார்கள். புகாரிலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாப் ஹிஃப்ஸுல் இல்ம் என்ற தலைப்பின் கீழே நிறைய ஹதீஸ் எழுதுகிறார்கள். இமாம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவை பத்தி இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன உனாஸ் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸ்களை சொல்லுகிறார், அதிகமாக ஹதீஸ்களை சொல்லுகிறார், ஆனால் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் இவ்வாறு ஹதீஸ்களை சொல்லவில்லையே, எப்படி இந்த அபூ ஹுரைரா கிடைத்தது? அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை சொல்லி போட்டு சொல்றார் ரழியல்லாஹு அன்ஹு, குர்ஆனில் ரெண்டு வசனம் இல்லை என்றால் மா ஹத்தஸ்ஸு ஹதீஸன், ஒரு ஹதீஸை கூட நான் அறிவித்திருக்க மாட்டேன். குர்ஆன்ல ஒரே இரண்டு வசனங்களை நான் படித்தேன், குர்ஆன்ல ரெண்டு வசனங்களை நான் படித்தேன், அந்த ரெண்டு வசனங்களும் இல்லை என்றால் நான் ஒரு ஹதீஸை கூட மா ஹத்தஸ்ஸு ஹதீஸன், நான் ஒரு ஹதீஸை அறிவித்திருக்க மாட்டேன். என்ன வசனம்? இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிகா யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன் இல்லல் லதீன தாபு வஅஸ்லஹு வபையனு ஃஅலாயிகா தூபு அலைஹிம் வஅனத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் யக்துமூன, நாங்கள் இறக்கி வைத்த குர்ஆனையும் சுன்னாவையும், ஏனென்றால் குர்ஆன் வஹி ஹதீஸும் வஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னி ஊதீதுல் கிதாப், நான் குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், வமிஸ்லுமாஹு அதோடு சேர்த்து கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அது சுன்னா. அல்லாஹ் 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 இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்லவில்லை என்றால் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாங்கள் இறக்கி வைத்த இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் யார் தெளிவான பின்னும் மறைப்பார்களோ, சொல்லாமல் இருப்பார்களோ, அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். உலகத்திலே யாரெல்லாம் எந்த சாபம் விடுவார்களோ அந்த சாபம் முழுக்க அவர்களுக்கே போய் சேரட்டும். வயல் அணுகுமுல்லா இனோன், அப்ப எய்ம மறைச்சா அந்த லானத்துக்கு நான் சொந்தக்காரனாக ஆக வேண்டும், எனவே நான் மறைக்க மாட்டேன். இல்லதின தாபு, நான் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் சீர்திருத்தத்தை வேண்டி மக்களுக்கு நான் தெளிவுபடுத்தின அல்லாஹ் என்ன மன்னிப்பான். இதுக்காக வேண்டித்தான் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரே தவிர, அபூ ஹுரைரா கூட ஹதீஸ் ஷரீஃப் என்பதற்காக அல்ல, இந்த இரண்டே இரண்டு வசனங்கள் தான். ஆனால் முஹாஜிர், என்னுடைய முஹாஜிர் சஹாபா, என்னுடைய முஹாஜிர் தோழர்கள், யஸ்ஹலுஹும் பிஸ்ஸஃபக் ஃபில் அஸ்வாக், அவர்களை அவங்க சந்தையில சுத்தி திரிவது பராக்காக்கி விட்டது. என்னுடைய அன்சாரி தோழர்கள் யஸ்ஹலுஹும் அல் அமல் பி அம்வாலிஹிம் ஃபி அம்வாலிஹிம், அவருடைய பொருளாதாரத்திலே ஈடுபடுவது அவர்களை பராக்காக்கி விட்டது. ஆனா அபூ ஹுரைரா يحضر ما لا يحضرون, அவர்கள் கொண்டு வராத விஷயங்களை அபூ ஹுரைரா எப்படி கொண்டு வரார்? ரசூலுல்லாஹ்வுடைய காலை பிடிச்சு கொண்டே கிடப்பார். ويحفظ ما لا يحفظون, அவர்கள் மனப்பாடம் செய்யாத அபூ ஹுரைரா மனப்பாடம் செய்தார். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், அபூ ஹுரைரா எல்லாம் சொல்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னி லஅஹிர்ரு ஃபில் மிம்பர் بين الى حجره عائشه رضي الله عنها, عائشه رضي الله عنها அறைக்கும் மிம்பருக்கும் இடையிலே நான் மயங்கி கீழே விழுந்து கிடந்தேன், மயங்கி கீழே விழுந்து கிடந்தேன். மயக்கம், ஏன் மயக்கம்? ஃபயஜி உஜாயுன், ஒரு மனிதர் அதால் நடந்து செல்வார், என்ன பார்ப்பாரு, பார்த்து நினைப்பாரு இது ஒரு பைத்தியக்காரன் படுத்து கிடக்கிறான் என்று. அப்படியே சொல்கிறார் புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு பைத்தியக்காரன் கீழே படுத்து கிடக்கிறான் என்று சொல்லி என்னுடைய கழுத்திலே மிதித்து விட்டு செல்வார். எனக்கு பைத்தியம் இல்ல, மா பி இல்லல் ஜூ, பசி, சாப்பிடுறது ஒண்ணுமே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு ஹதீஸையும் அபூ ஹுரைரா ஏன் சொன்னார், ஏன் மரணமிட்டார், எப்படி மரணமிட்டார்? கழுத்துல மிதிச்சிட்டு போவாங்க பைத்தியகாரன் சொல்வார்கள், ஆனால் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த உலகம் அதை கேட்காமல் மரணித்து விடக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அது செல்லாமல் மறைக்கப்பட்டு விடக்கூடாது, வாயையே பார்த்து கொண்டிருப்பார்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் என்பதையே அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அமீருல் முஃமினீன் ருவாத்துல் ஹதீஸ், ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் கூடிய அமீருல் முஃமினீன், ஆட்சிக்கு ஒவ்வொரு அமீர் இருப்பதை போன்று, ஒவ்வொரு துறைக்கு அமீர்கள் இருப்பதை போன்று, அமீருல் முஃமினீன் ஃபி தஃப்ஸீராக இருந்தால் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தார நேரம் 14 வயசையும் தாண்டையில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எய்முக்காக கழிந்தது. பசி, கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார்கள். இந்த உலகத்துல எந்த ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்தாலும் அன்னபி ஹுரைரா, அன்னபி ஹுரைரா, அன்னபி ஹுரைரா என்று கியாமத்து நாள் வரை சொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்க்கப்பட்ட நிலையிலே என்ற பேரை ரசூலுல்லாஹோடு சேர்த்து சொல்றதுல எவ்வளவு பரக்கத்து இருக்கு சோதர்களே. அன்னபி ஹுரைரா தகால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.